தேவடைய வார்த்தை சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் அம்மேன் திருப்பம் யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஆமே வளமான வாழ்வை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் ரெண்டு வாரங்களா முதல் வாரம் எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையுடைய தன்மை வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக இதை குறித்து பார்த்தோம் போன வாரம் அந்த வளமான வாழ்வுக்கு இருதயம் ஆகிய நிலம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அப்போ இன்றைக்கி நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு கத்தோடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு என்ன பைபிள் சொல்கிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று அப்போ ஒரு நல்ல வாழ்வு வளமான வாழ்வு நலமான வாழ்வு ஏராளமான வாழ்வு தாராளமான வாழ்வானுன்னா கத்துடைய வார்த்தையே நம்முடைய இருதயத்தில் காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான்கு விதமான நிலங்களை பார்த்தோம் ஒன்று வழி அருகே ரெண்டாவது கற்பாறை மூன்றாவது முள்ளுள்ள இடம் நான்காவதாக தான் நல்ல நிலன்னு பார்த்தோம் அப்போ அந்த நிலம் சரியாக இருந்துச்சுன்னா கத்தோடைய வார்த்தை போகும்போது அது பயனுள்ள விதத்தில் மாற்றங்கள் என்ன பண்ணும் கொடுக்கும் அப்போ அந்த நிலம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் இங்கெல்லாம் நம்ம லிட்டரலாக பார்க்குற நிலத்தை பற்றி பார்க்கும்போது அதை நம்ம இறங்கி அதில் வேலை செஞ்சு அதற்கு கல்லை எடுத்து முல்லை எடுத்து மரத்தெல்லாம் வெட்டி இப்படி பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் இங்கே எப்படின்னா எல்லாத்துக்குமே வார்த்தை தான் எல்லாத்துக்குமே வார்த்தை தான் அளவுக்கு வார்த்தை உள்ளே போகுதோ ஒரு வேளை அந்த இருதயம் கடினமாக இருக்கலாம் வார்த்தை போக போக தான் அந்த இருதயம் வார்த்தை போய் தான் அந்த இருதயத்தை கடினமாக இருக்கிற இருதயத்தை லகுவாக என்ன பண்ணும் மாற்றும் இடமா இருக்கலாம் வார்த்தை போய் தான் மாற்றும் அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது முல்லை எடுத்து போடலாம் கல்லை எடுத்து போடலாம் இப்போ முல்லை எடுத்து போடணும் கல்லை எடுத்து போடணும்னா வார்த்தையை கொண்டு தான் அதை சுத்தம் செய்ய முடியும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நாலு மூணு விதமான நிலம் இருக்குது கற்பாறையாக இருக்கலாம் முள்ளாக இருக்கலாம் வழி அறையாக இருக்கலாம் அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லும்போது வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே இருக்கணும் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணி வார்த்தைங்கிற தண்ணி என்ன பண்ணதில்லை ஊற்றிக்கொண்டே இருக்கும்போது அந்த தண்ணி போய் அந்த க முதல்ல வழி இருக்கிறத மாற்றும் அப்புறம் கல்லாக இருக்க மாற்றும் அப்புறம் முள்ளாக இருக்கிறத மாற்றும் மாற்றி அதன் பிறகு நூறு மடங்கு என்ன பண்ணும் பலனை கொடுக்கும் அப்போ பலன் வராதுன்னு இல்லை வளமான வாழ்வு என்பது தேவனை வைச்சிருக்கிற திட்டம் தேவன் கொடுக்கிற தேவன் வைத்திருக்கிற திட்டம் மாத்திரமல்ல தேவன் விரும்புகிற திட்டம் அது தேவன் விரும்புகிறார் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம முன்னேறணும் நாங்கள் நம்ம சாதிக்கணும் நம்ம ஏராளமாக வாழணும் தாராளமாக வாழணும் சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆமாம் அப்போ தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம விரும்பும்போது அந்த வார்த்தையில எடுத்து நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வளமான வாழ்வு நலமான வாழ்வு என்ன பண்ணும் ஒரு ஆமே இங்கே சொல்லப்படும் சொல்லுது பரிபூர்ணமான வாழ்வு எதிலுமே குறைவு என்ன பண்ணாது இருக்காது எதெல்லாம் குறைவு இருக்குதோ அதை எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக தேவடைய வார்த்தை என்ன பண்ணும் மாற்றும் அதான் சொன்னேன் நானோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறதால ஏசுவோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா நானோ அப்படிங்கிறதுல ஏசுவோ நானோங்கிற இடத்துல வார்த்தையோ அப்போ வார்த்தை எந்த இடத்தெல்லாம் வேலை செய்யுதோ அந்த இடத்துல மாற்றம் என்ன பண்ணும் உண்டாகும் இன்னும் சொன்னேன் கொஞ்சம் ஒன்றுமே முடியல முடிஞ்சு போச்சு அப்படின்னா கூட வார்த்தை அதை உருவாக்கி என்ன பண்ணும் கொடுக்கும் தேரில் முடிஞ்சு போச்சு அதான் கடைசி எதுவாக இருந்தாலும் சரி தான் வார்த்தை போச்சு நாங்கள் மாற்றங்கள் என்ன பண்ணும் கொடுக்கும் என்று பார்த்தோம் ஆமேன் அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்கறக்குறோம் சொல்லும்போது விசேஷமாக சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னெண்டு எடுப்போங்களேன் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஆமேன் அப்போ மனுஷரை எங்கள் மேல் தலையில் ஏறி போக பன்னீர்ன்னு சொல்லும்போது அது தேவன் செய்கிறதில்ல அந்த நாட்கள் ஜனங்கள் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம முரட்டாட்டம் பிடிச்சி நான் மனம் போன போக்க வாழ என்ன பண்ணாங்க அவங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்து பல்வேறு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் சந்தித்த பிறகு தேவன் இடைப்படும்போது அவர் சொல்கிறாரு இதெல்லாம் இருந்தியா தீயை பார்த்தியா தண்ணீரை பார்த்தியா பிரச்சனையை பார்த்தா அதில் இருந்து ஒன்று என்ன பண்ணுவேன் வெளில கொண்டு வருவேன் எங்கே கொண்டு வருவேன்னா செழிப்பான இடத்துல அப்போ தேவடைய விருப்பம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளும் வளமாக இருக்கணும் நிறைவாக இருக்கணுங்கிறது தான் தேவடைய விருப்பமாக திட்டம் என்ன பண்ணுது இருக்கு தப்போ அந்த எண்ணங்கள் நமக்குள்ளார மேலோங்கணும் எது என்ன எந்த எண்ணங்கள் நான் ரொம்ப தீயில் இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப குறைவில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட எண்ணத்திலேருந்து வெளியில் வந்துட்டு இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற எண்ண கத்தர் மாற்ற விரும்புகிறார் எப்படிப்பட்ட மாற்றத்தில் கத்தர் கொடுக்க விரும்புகிறாருன்னு சொல்லும்போது தான் செழிப்பான இடம் எந்த இடம் செழிப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கணும் கத்தர் என்ன பண்ணுறாரு அப்போ ஆசிர்வாதமான சுகமான நலமான அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் வைக்கணும் தேவன் என்ன பண்ணுறாரு விரும்ப அப்போ இன்னைக்கு நாம அதை விரும்பணும் அண்டவரே இதெல்லாம் நான் பார்க்குறேன் பிரச்சனையில் பார்க்குறேன் கஷ்டத்தை பார்க்குறேன் இந்த தரித்திரத்தை பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு நான் விட்டுறது இல்லவே இல்லை ஏன் அப்படியே விடுறதில்லை அப்படின்னு சொல்லும்போது தான் கத்திர அதை அப்படியே விட விரும்பலை அவர் அதிலேருந்து மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்போ நான் அவர் கொடுக்க விரும்புகிற மாற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆமாம் என் தேவன் விரும்புகிறார் நானும் விரும்புகிறேன் மாற்றத்தை நானும் விரும்புகிறேன்னு சொல்லி கத்தடி வார்த்தைக்கு நேராக போகும்போது அந்த வார்த்தையானது பல்வேறு மாற்றங்களுக்குள்ளார் என்ன பண்ணுறது அது கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படி சேர்த்து முடியும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வளமான நலமான ஏராளமான வாழ்வா என்ன பண்ணும் இருக்கும் அமேன் எத்தனை பேர் அமேன் சொல்கிறது அப்போ அங்கே பார்க்குறோம் இது யோவான் பத்து பத்து இல்லை திருட என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அப்போ அதன் மத்தியில் இன்றைக்கி உலகம் என்ன நம்மளை கொஞ்சம் மேலே போனோம்னா கீழே இழுக்க தான் பார்க்கும் இல்லைன்னா மேலே போகாமல் இருக்கிறது என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணும் இருக்கும் யார்கிட்ட என்ன சொல்லலாம் எப்படி பேசலாம் இவங்களை எப்படி கவுக்கலான்னு தான் பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் நம்ம அவங்கள பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை நானும் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்புவேன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன் அப்படி பேசும்போது அவர்கள் மத்தியில் தான் இருப்பேன் ஆனால் நான் மட்டும் முன்னேறிட்டு என்ன பண்ணுவேன் இருப்போம் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறது அப்போ இருக்கிற இடத்துல இடம் பிரச்சனை இல்லை நான் தான் பிரச்சனை நான் அதை உணர்ந்தவங்களா எந்த இடத்தையும் என்னால் மாற்ற முடியும் ஆமாம் ஹலை லூயா அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் மாற்ற முடியுங்கிற எண்ணத்தில் இந்த தேவடைய வார்த்தைகளை படிக்கணும் தேவடைய வார்த்தையை பேசணும் தேவடைய வார்த்தையின் மேலே அலாதி பிரியம் என்ன பண்ணும் இருக்கணும் ஆமேன் முதல் நாள் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா பைபிள் எடுத்து முத்தெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் படிக்க மாட்டாங்க பைபிள் எடுத்து தலை வச்சுருப்பாங்க ஆனால் படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது தவறு கிடையாது ஆனால் அதுதான் வாழ்க்கையா அதுதான் தான் முன்னேற்றமான முன்னேற்றாது சாப்பாடு தட்டு நேராக போட்டு வச்சு சாப்பிட்லன்னா பசி ஆறாது இல்லைங்களா பசி எடுக்குமே தவிர பசி ஆறாது ஏன் தட்டில் தான் சோறு இருக்குது அப்போ அது உள்ளே போனால் தான் பசி என்ன பண்ணும் அப்போ நீ நல்லா விளங்கணும் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில ஜீவித்தில் அநேக காரியங்கள் எனக்கு பசியாக இருக்குது தாகமாக இருக்குது யாராவது தீப்பாங்கன்னா தீக்க முடியாது ஆனால் கற்றுடைய வார்த்தை போகும்போது அந்த தாகத்தையும் பசியும் தீக்க தானே பண்ணுது இருக்குது அப்போ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு வார்த்தை அவசியமாக இருக்குது முன்னேறுக்குன்னு சொல்லும்போது முன்னேறு மட்டும் போவதில்லை நல்ல வளமான நிறைவான எங்கெல்லாம் நம்ம குறைவை பார்க்குறோமோ அந்த குறைவை மாற்றக்கூடிய நிறைவின் வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தை குறைவிலிருந்து என்னை மாற்றுறது மாத்திரமல்ல நிறைவான இடத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணும் அதுதான் எங்கள் சங்கீதக்காரர் சொல்கிறாரு நான் வந்து தீயை பார்த்தேன் தண்ணீரை பார்த்தேன் கஷ்டத்தை பார்த்தேன் பிரச்சனையை பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனால் அதிலிருந்து கத்தர் என்னை கொண்டு வந்துட்டு அப்படியே நிறுத்தலை எங்கே போய் என்னை கொண்டு வந்து வச்சுக்கிறாரு செழிப்பான இடத்துல கொண்டு போய் ஒரு ஆசிர்வாதமான இடத்துல கொண்டு போய் என்னை வச்சார் அப்படின்னு சொல்லி எங்கள் சங்கீதக்காரன் என்ன பார்த்தோம் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய அனுபவத்தை அநேகிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது இப்படி தான் நான் கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட தேவனை விரும்பலை அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வ வருது விரும்பினார் நானும் விரும்பினேன் என்னை கஷ்டத்துலேருந்து என்ன பண்ண கத்தார் வெளியில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு அதை மேன்மைப்படுத்தி சொல்லுமே தவிர நான் அம்மா கஷ்டப்பட்டேன் நான் இம்மா கஷ்டப்பட்டேன் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லவே இல்லை அப்படி சொல்வதால் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் இல்லை ஆனால் கஷ்டப்பட்டேன் ஆனால் கத்தரை அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வந்தார் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது உத்வேகமாக என்ன பண்ணும் இருக்கும் அப்போ இன்னைக்கு நாம் எதை விட்டோம் எதை அப்படின்னு விட்டுட்டு கத்தரை என்னை எப்படி கொண்டு வந்திருக்கார் கத்தரை வார்த்தையை என்னை எப்படி பல பலப்படுத்துது என்னை வைராக்கியமாக கொண்டு வருகிறது எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தாலும் நான் மேலே என்னால் வரேன் இன்றைக்கி உங்களுக்கு அடிப்படையாக ஒன்று தெரியணும் கத்தரை என்னோட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை என்னை கைவிடுவதும் அவர் எப்படி அதே போல அவர் சொன்ன வார்த்தையை எனக்கு எங்கேயும் கைவிடவே விடாது அப்போ வார்த்தையை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை எனக்கு கைவிடாமல் என்ன பண்ண என்ன நடத்துன்னு பைபிள் சொல்லுது நாமே இன்னொரு வசன பகுதியை பார்ப்போம் நம்ம வாசிக்கும் போது மனுஷன் நப்பத்தினால மாத்திரம் அல்ல அப்படி வாசிச்சமில்ல ஒவ்வொரு வார்த்தைனாலும் அது எடுக்கலாமா இங்கேயுமே ஏன் அதை எடுக்கிறான்னு சொல்லும்போது இங்கேயும் யார் சோதிக்கிறா பிசாசு அப்போ அங்கே அங்கே திருடனை பற்றி சொல்கிறாரு இங்கே பிசாசை பற்றி இதில் சொல்லுது இன்றைக்கி என்னென்னா நம்ம எதை எடுத்தாலும் ஒன்று தேவன் சொல்கிறோம் இன்னொன்று பிசாசு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஏசு குருசு எப்படி ஜெயிச்சாருங்கிறத இங்கே கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு இப்போ நாமளும் எல்லா வட்டிலும் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் ஜெயிக்க முடியும் வேற வரையற இல்லைவே இல்லை அப்போ எப்படி ஜெயிக்கிறார் பாருங்கள் சொல்லும்போது நான் நான் நாலு ஒன்றுலேருந்து நான் வாசிக்கிறேன் அப்போது ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களே வண்ணாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் உத்தரமாக மனுஷன் அப்பது நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் அமே இப்போ இதை கொஞ்சம் திரும்ப பார்ப்போம் நல்லா என்ன சொல்றார் அப்படி சொல்லும்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய செக்கு எங்க வைக்கிறான் தேவனுடைய குமாரன் இப்போ நம்மளையும் பார்த்து அப்படிதான் கேட்கிறான் நம்ம யார் இப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் உங்களை பார்த்து இப்ப பிசாஸ் அப்படித்தான் கேக்குறான் நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்குறான் உங்களை பார்த்து என்னை பார்த்து நான் என்ன பண்ணுவேன் ஆமா அப்படிங்கும்போது அப்ப அவன் சொல்றான் வந்து என்ன சொல்றான் பாருங்க அங்க வரும்போது இந்த கல்லை ரிலேட்டட் தான் சொல்றான் நம்மளை கேள்வி கேட்கறவங்கள அநேகர் இருப்பாங்க அநேகர் மத்தியில கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு பதில தேட வேணாம் பதில் ஏசு பதில் தேவனுடைய வார்த்தை அதை தான் இங்கே சொல்கிறாரு சொல்லும்போது இந்த கல் அப்பம்மா மாத்துன்னு சொல்லி கொடுக்கும்போது மாறுமா ஏசுபோஷே சொன்ன மாறும் மாறாதுன்னு கிடையவே டெஸ்ட்டு அப்புடின்னா சோதன் எங்கள் டெஸ்ட்டு தான் நடக்குது அவன் டெஸ்ட் பண்ணுறான் அவங்க அதை சொல்கிறேன் டெஸ்ட் பண்ணுறான் பாருங்கள் சோதனைக்காரன் எப்படி டெஸ்ட் பண்ணுறான் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கே ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனு சொல்லவே இல்லை தெரிஞ்சே கேட்குறான் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படி குமாரனா இருந்தன்னா இந்த கல்லை அப்பம்மா மாற்று அப்படின்னு சொல்லும்போது ஏசி குருசு என்ன என்னையே டெஸ்ட் பண்ணுறேன் என்ன நான் குமாரனா இல்லையான்னு நான் குமாரன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லலை அரை லூயா நம்ம நிறைய நேரம் டெஸ்ட்டில் இப்படி தான் ஃபெயிலாக ஃபெயில் ஆகிடறோம் மற்ற யாராவது கேட்கும்போது போகும்போது வரும்போது அவங்க நீ வேணா பாறேன் நீ வேணா பாறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் சில நேரம் அவன் பார்க்கும்போது வெறுமையாக நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்போ நாம அவன் நினைக்கிறான் நீ என்ன பாரு பாருன்னு சொல்கிற வெறுமையாக தான் நான் இருக்கிறோம்னு யோசிக்கிறான் நான் அவன்கிட்ட பாருன்னு சொல்கிறது இல்லை ஆ ஒன்றே ஒன்று சொல்றீங்க சொல்கிறது போல ஆ மனுஷன் அப்போத்தினால மாத்திரம் அல்ல தெய்வடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் அப்போ ஒரு மனுஷன் வாழ்வது எப்படி ஒரு மனுஷன் நல்லா இருப்பது எப்படி ஒரு மனுஷன் வளமாக இருப்பது எப்படி ஒரு மனுஷன் பிரச்சனை வருவது எப்படி புரியுதுங்களா ஒரு மனுஷன் என்னென்ன சூழ்நிலை இருக்கணும் அதுலேருந்து எப்படி வருதுங்கிறத கத்த கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் ஒரே நிமிஷத்தில் கல் அப்பமாக மாற்றிருக்கலாம் ஹலே எத்தனை பேருக்கு புரியுது ஏன்னா ஆபராமுக்கு சொல்லப்படுகிறது இல்லையா ஆபரஹாமுக்கு பிள்ளையை கொடுக்கும்னு சொல்லும்போது இந்த கல்லாக கூட ஆண்டவர் பிள்ளைய என்ன பண்ணிருப்பாரு மாற்றுவார்னு சொல்கிறாரு அப்போ அங்கே மாற்ற முடியும்னு சொல்கிறவரு இங்கே மாற்றிருக்கலாமே ஏன் மாற்றலை அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு அப்போ ஒரு மனுஷன்னா பசிப்பட்டினியில் இருக்கணும் வேதனில் இருக்கணும் கஷ்டத்தில் இருக்கணும் அப்படின்னு தேவரி விருப்பம் இல்லைப்பா அதுலேருந்து வெளில வந்து தேவனி குமாரனை விரும்புகிறார் ஆனால் அந்த மனுஷன் வெறும் அதுலேருந்து மட்டும் வெளில வரும்னு நினைக்கிறானா இல்லை நல்ல நிலைக்கு போகணும்னு விரும்புகிறானா எத்தனை பேருக்கு புரியுது அலை ஏன் அதான் நான் சபையில் இருக்கிற ஜனங்களை கேட்குறது என் பிள்ளை கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் நான் இருந்தால் போதும்பாங்க அப்போ கல்யாணம் ஆனால் போதுமா அப்படின்னு சிரிப்பாங்க ஏன் அப்புறம் புள்ள பிறக்கிறத பார்க்கணும் பேரம் பேத்தியை பார்க்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் பேரம் பேத்தி பார்த்த பிறகு கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆறு வரைக்கும் இருக்கணும்பாங்க அப்போ அவங்களுடைய சிந்தையை வேறு மாதிரி என்ன பண்ணுது அப்போ நல்ல டைரெக்டாக நான் நல்லா ஆண்டவருக்காக வாழ்னு விரும்புகிறேங்க ஆண்டவர் வரும்போது அப்படி தான் வரணும் நான் நல்லா வாழ்னு விரும்புகிறேன் ஆண்டவரை வாழ வைப்பார்னா அப்படி சொல்வார் கண்டிப்பாக உன்னை வாழ வைப்பார் அலை லூயா அப்போ எங்கள் அப்பா அங்கே மாவுபடி செய்யன்னு ஆண்டவர் செய்யவே இல்லை மாறாக ஒன்று சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறதே அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த கற்றுக் கொடுக்குறாரு கல் அப்பமாக்கி இருந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருந்தாருன்னா ஒரே வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு மனுஷனா நான் வந்திருக்கிறேன்ப்பா தேவிட குமார் நீ சொல்றதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் மனுஷனா வந்திருக்கிறேன் இந்த பூமியில மனுஷனாக இருக்கிறேன்னா சாப்பிடணும் தூங்கணும் எழுந்திருக்கணும் மனுஷன் என்ன செய்ய எல்லா செயலையும் என்ன பண்ணான் செய்யணும் ஆனால் மனுஷனை போல இல்லாதபடி தேவன் குமாருடைய சாயல்ல இருந்து நான் எல்லாத்துலையும் வேலை வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணாங்க சொல்லி இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் மனுஷனா மனுஷனாக இருக்கிறோம் ஆனால் லிட்டர நம்ம தேவடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் யாரா இருக்கிறோம் அப்ப மனுஷன் சாதாரணமாக இருக்கிற மனுஷனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அவன் பசின்னா அடிச்சுக்குவான் புரியுதுங்களா பசின்னா அங்கே பிச்சுக்கிட்டு ஓடும் பசின்னா என்னது பத்தும் பறக்கும் அழகா சொல்கிறாங்க பத்தும் பறக்கும் அப்படின்னா இருக்கிற எல்லா சட்டிபுட்டிலாம் பறந்துட்டு இருக்கும் இப்போ அவன் மனுஷன் ஆனால் அவனுக்கு அதை பசி எடுக்கவே முடியாது அதான் ஏசாவையும் யா கோபி குரு பசி அவனுக்கு கொன்று எடுக்குது ஏசாவுக்கு பசி கொல்லுது அவனை கொல்லும்போது அவன் சொல்கிறான் அழகாக அவன் ஏமாத்தி வாங்க ஏமாத்தி வாங்கலை அவன் பசியில் தான் கொடுக்குறான் அப்போ கேட்கும்போது சொல்கிறான் சாகவே போகிறேன் அந்த சேஷ்டபுத்திர பார்க்க என்னத்தை என்ன பண்ண போகுது செத்துட்டுன்னா அது இருந்து என்ன புண்ணியம் ஆனால் அவன் மைண்ட் செட்டே வேறையா இருக்குது ஆனால் இவன் மைண்ட் செட்டு வேறையா அப்போ யாக்கோபுடைய மைண்ட் செட்டு வேறையா இருக்குது ஏசாவுடைய மைண்ட் செட் வேறையா இருக்குது அதில் தான் அப்ரஹாம் ஈஷாக்கு ஏசா அப்படின்னு வந்திருக்க வேண்டியது அது யாக்கோபா மாறி சந்ததி யாக்கோபா ஏன் பசி அப்படித்த விட காட்டிலும் வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் சுட்டி காமிக்கிறார் அலை லூவியா மனுஷனுக்கு சாப்பாடு வேணும்னு நம்மளை உண்டாக்குன கடவுளுக்கு தெரியாதா என்ன தெரியும் அலை லூவியா இல்லைனா இஸ்ரோ ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுத்துருப்பாரா இறைச்சியை கொடுத்துருப்பாரா தண்ணியை கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டார் நான் உன்னை அழைச்சி வந்திருக்கிறப்பா உனக்கு நான் சொல்கிறேன் உனக்கு பசியை எடுக்கான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ச அப்பத்தை கொடுக்குறாரு என்னது காடையை கொடுக்குற இறைச்சி கொடுக்குறாரு பிளஸ் தண்ணி கொடுக்குறாரு எல்லாத்தையும் கொடுக்குற ஏன்னா மனுஷன்னா இதெல்லாம் தேவைன்னு அவருக்கு தெரியும் அப்போ அவருக்கு தெரியாத ஒன்றும் அப்போ இங்கே அதை தான் சொல்கிறேன் எனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாதுப்பா நான் மனுஷன் மனுஷனாக வந்து தேவைய குமார் மனுஷனாக வந்திருக்குறேன் எனக்கு தெரியாது நீ பேசிகிட்டு இருக்காத எனக்கு தெரியும் ஆனால் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் பசி இருக்கும் எல்லாருக்கும் பசி இருக்குன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ஏமாத்திராத ஒருவேளை எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் நீ என்ன ஏமாத்த நீ நம்மளை ஏமாற்ற முடியாது எத்தனை பேருக்கு புரியுது அலையலூயா நம்மளை ஏமாத்த முடியாது சொல்லுங்க என்ன ஏமாத்த முடியாது ஆமே சார் எல்லாத்தையும் ஏமாத்தலாம் அப்போ என்ன ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை எதால் அமைச்சு அமைப்பேன் தெரியுமா என் வாழ்க்கை எதால் அம வடிவமைப்பேன் தெரியுமா என் வாழ்க்கை எதனால் நான் முன்னேற்றுவோம் தெரியுமா என் வாழ்க்கை எப்படி நான் சாதகமாக மாற்றுவோம் தெரியுமா வார்த்தையால் நான் என்ன பண்ணுவேன் அலையலூயா ஒரு பெரிய காரியத்தை அங்கே சொல்லி கொடுக்குறாரு அதுக்காக தான் அவ்வளோ விஷயத்தை ஒன்று ஒன்றா சொல்கிறாரு ஒன்று மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அப்புறம் தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு அப்புறம் வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப இவ்வளோ விளக்கம் ஏன்னு சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிறத வரையறை குறித்து வச்சுக்கிறார் சாப்பாட்டு ராம அவன் அவன் யாரு சாப்பாட்டு ராம அப்படி சாப்பாட்ட நம்பி இருக்கிறவன்ல ஒருவேளை சாப்பாடே இல்லைனாலும் கத்துடைய வார்த்தையை நான் உட்கொண்டு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ண எனக்கு இருக்கு அலே லூயா அப்போ இங்கே சொல்கிறாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல ஆகாரத்தால் அல்ல அலே லூயா அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை பண்ட சாலையில் சேர்க்கிறதும் அவைகளையும் பரமப்பிதா வாழ வைக்கிறார் இல்லைங்களா அப்போ அவைகளையும் வாழ வைக்கிறார் அப்போ இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியணும் என்னையும் வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கறதில்ல வார்த்தையை கொடுக்கிறார் அலை அந்த வார்த்தை எனக்கு ஆகாரமா இருக்கும் போது புரியுதுங்களா அந்த வார்த்தை எனக்கு ஆகாரமாக இருக்கணும் அலையல்லூயா அப்ப வார்த்தை எனக்கு ஆகாரம் இருந்தா அந்த ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் இன்னைக்கு என்னையும் வார்த்தை கொண்டு போஷிக்கவர் நல்லவராய் இருக்கிறார் போதுமானவராய் இருக்கிறார் ஏராளமும் தாராளமாக என்ன வாழ்ந்திருக்க வைக்க ஏன்னா எந்த ஆகாயத்து பட்சிகளும் விதைக்கிறது இல்லை அறுக்கிறது இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை ஆனால் நல்லா சாப்பிட்டு திருப்தி என்ன பண்ணுது இருக்குது ஆமென் அப்போ இன்னைக்கு நல்லா பாருங்க அப்போ இன்னைக்கு அதை தான் சொல்கிறாரு அஞ்ஞானிகள் நாடி அதாவது ஆண்டவரை அறியாத அதை தான் முக்கியமாக நினைக்கிறாங்க ஆனால் தேவையுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம அது முக்கியம் அல்ல இது முக்கியம் அலை லூயா அப்போ சாப்பிடக்கூடாதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை சாப்பாட்டு தான் முக்கியன்னு உட்காந்துடற அதை காட்டிலும் தேவடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆமே எத்தனை பேருக்கு புரியுது அலை லூயா அப்போ தேவடைய வாயிலிருந்து தேவியுடைய வாயிலிருந்து சொல்லுங்க தேவடைய வாயிலிருந்து இப்போ வாயிலிருந்து அப்படின்னு தனி அப்போ சொல்லும் ஏன் சொல்கிறனா வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் வாழ் வரும் இங்கே சொல்லும்போது அடுத்து பாருங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அப்ப வாயிலிருந்து புறப்படுகிற என்னென்ன வார்த்தைகள் இங்கேருந்து வந்து கொண்டே இருக்குதோ அந்த வார்த்தையின் மூலமாக வாழ்வு அவனுக்கு என்ன பண்ணும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கல்லை மாக்கி கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு முடிஞ்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு கல் என்ன பண்ணாது மீதி இருக்கவே எத்தனை பேருக்கு புரியுது கல்ல அப்பாவோம்னா அப்பா அம்மா மாறிடும் ஒரு அப்ப ஒரு கல்லை எடுத்து கொடுத்துறான்னு வச்சுக்கல ஒரு அப்பா அம்மா மாறிடுது அவ்வளவுதான் அடுத்து அப்பா அம்மா மாறவே மாறாது ஆனால் இந்த வார்த்தையானது வார்த்தையை சொல்ல 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 வந்துகிட்டே என்ன பண்ணும் அப்ப சொல்ல சொல்ல வரக்கூடிய வார்த்தையால எனக்கு வாழ்வு இருக்குதுன்னு முடிவு நான் வார்த்தையை நம்பி சொல்லுவேன் வார்த்தையை நம்பி படிப்பேன் வார்த்தையை நம்பி தியானிப்பேன் அப்படி தியானிக்க 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 என் வாழ்க்கையில் எந்த குறைவு என்ன பண்ணாது எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறது அதை தான் இங்கே வழி கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறார் அதிகாரம் யாருக்கு அதிகாரம் நமக்கு அப்போ இயேசுக்கு இருந்த அதே அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அலை அப்போ அதிக அந்த அதிகாரத்தை நம்ம சரியாய் பயன்படுத்தும் போது மொத்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்கிறது அப்போ அதை தான் சொல்கிறாரு அதிகாரம் கொடுத்துருக்குறாரா கொடுத்துருக்காரு பிள்ளைக்கு இங்கே அதிகாரம் வெறும் சாதாரண பிள்ளைன்னு இல்லை தேவையுடைய குமாரன் நான் இருக்கிறேன் ஹலே லூயா அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் பிள்ளையா இருக்கிறதால மற்றவங்க மாதிரி பேசிட்டு தெரிய மாட்டேன் மற்ற மாதிரி வாழ மாட்டேன் மற்றவங்க சூழ்நிலை நிலையில் நம்ம இருக்க மாட்டேன் எனக்கு கொடுத்த வார்த்தையை தேவன் கொடுத்த வார்த்தை வார்த்தையை பற்றி சொல்லும்போது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குது ஹலை லூயா அந்த வார்த்தைய எடுத்து நான் உட்கொண்டேண்ணா அந்த வார்த்தை எடுத்து நான் பேசினேண்ணா வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது வேலை என்ன பண்ணும் அது வெறுமையா திரும்ப அது வெறுமையா திரும்பவே அப்போ இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணும் விசாஸ் நம்மளை எதில் வீழ்த்தலான்னு பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம வாயாலே அவன் நம்மளை வீழ்த்தேடுறான் வாயால் என்ன பண்ணுறான் வீழ்த்திடுறான் நாமளும் நம்ம அவன் அவன் வீழ்த்திறான்னு தெரியாமலே வாயாலே வீழ்ந்துடுறான் நல்லா வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவன் வாழவே இல்லை அப்போ அது வீழ்ந்த குடும்பமா என்ன பண்ணுது இருக்குது தானே அன்றைக்கி நம்ம வீழ்ந்த குடும்பத்தை கத்தரை எடுத்து கட்டுகிறார் அலை இல்லையா எடுத்து கட்டி எழுப்புகிறார் உயர மேல எழுதிய கத்தரை கட்டி எழுப்புகிறார் ஆமேன் அதை கட்டி எழுப்புறதுக்கு என்ன வேணும் வார்த்தை வேணும் கட்டி எழுப்புறதுக்கு என்ன வேணும் அதை தாங்க சொல்றாரு நானும் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கண்டிப்பா ஜெயிக்கிற பிள்ளை நம்ம தோக்கிற பிள்ளை இல்லவே ஏன்னா தேவனா பிறப்பதெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும் ஹலை இல்லுவான் இந்த கடனை ஜெயிக்க மாட்டோமா என்ன எங்கங்க நாங்க பார்க்கும் போது இனிமேட்டு நான் ஓடி வந்தா நான் ரன்னிங் ரேஸ் போக போறேன் தடகளை போட்டியா வைக்கிறாங்க இல்லை ரன்னிங் ரேஸா வைக்கிறாங்க இல்லைங்க நான் நின்ன இடத்துல சொன்னது அது சொன்னது போல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாழ்வேன் ஆமே அப்போ வாழ வைக்கிற வார்த்தையை நான் பார்க்குறேன் வாழ வைக்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன் வாழ வைக்கிற வார்த்தையிலே தான் என் வாழ்வு அடங்கியிருக்குது அதனால் நான் என் வாயை திறந்தால் என்னதான் வரும் வாழ வைக்கிற வார்த்தை முன்னேற்றுகிற வார்த்தை என்னை பலப்படுத்துகிற வார்த்தை என்னை என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிற வார்த்தை ஹலை லூயா அப்போ வாயை திறந்தால் என்ன தான் வரணும் வார்த்தை வரணும் ஹலை லூயா நீ நான் யாருன்னு காட்டுற சொல்கிறது இல்லை வார்த்தை வச்சுட்டுன்னா ஆண்டவர் நீங்க யாருன்னு காட்டுவார் கலை இல்லையா சரி அண்ணா நம்ம தொய்வாகிறதுக்கு காரணம் அதுதான் நான் நான் யாருன்னு காமிச்சு போடுறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சிம்சன் மாதிரி கேட்கறது இல்லை சிம்சன் கடைச்சி போகும்போது ஆண்டவரே ஒரு முறை காட்டுங்க எனக்கு உங்க அனுக்கிரகம் கொடுங்க அல்ல ஆவியவர் இறங்க போது ஒரே நாள கதையை முடிச்சிடுவான் நம்ம அப்படி கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையே அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருக்குமா நின்று நம்மளை கத்துற ஆஸ்வதிக்க போதுமானவரை இருக்கிறாமே அப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான் நம்மள என்ன மாதிரி யார் பேசினாலும் சரிதான் குமார் அதாவது தேவடைய பிள்ளை இயேசுவே பார்த்து அப்படிதான் கேட்குறான் அப்போ நம்மளை யாராவது பார்த்து பேச பேசுவாங்க அதனால அவங்களுக்கு போய் நம்ம விளக்கம் சொல்லி அவங்களுக்கு ஒரு இதை பண்ணி கிளாஸ் எடுத்து முடியாது எத்தனை பேர் கிளாஸ் எடுப்போம் அதுக்காக சொல்லுவாங்க ஊர் வாய மூடவே முடியாது அப்ப நம்ம வாய மூடி நம்ம வாய மூடி நம்ம வாயிலும் வார்த்தையை வச்சு அந்த வார்த்தையால் எப்படி வர வர ஒரு வார்த்தையும் வர வர வாழ்வு என்ன பண்ணும் அப்போ வார்த்தை என்பது உண்டாக்கி கொடுக்குற வார்த்தை வார்த்தை என்பது உருவாக்குகிறது ஒன்றுமே இல்லைனாலும் உருவாக்குவோம் அலை அப்போ உலகத்தை உண்டாக்கின வார்த்தை அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது ஒன்று ஏதா நடக்கும் தெரியுமா சாப்பாடும் கிடச்சிரும் பசியாக இல்லையா அந்த சாப்பாடும் கிடச்சிரும் ஆ நல்ல இடமும் கிடச்சிரும் நல்ல நிலமும் கிடச்சிரும் நல்ல வீடும் கிடச்சிரும் நல்ல வேலையும் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமும் நம்மளால் உண்டாக எத்தனை பேர் அம்மையுன்னு சொல்கிறது அப்போ நல்ல விளைங்கணும் நம்மளை யாராவது டெஸ்ட் பண்ணும்போது ரெடியாக ஆகிடணும் ஒன்று கிட்ட தோற்று போக மாட்டேன் வார்த்தை நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் அலையலூயா மீன் ஓடி ஓடிடாமல் சர்ச்சைக்கு என்ன தான அவனை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டவொடனே நமக்கு அப்படியே சொயின்னு ஆகிடுது இப்படி ஆகிடுது என்ன கேள் கேட்டான் பாரு பைபிள் சொல்லுது எழுதியிருக்கிற வார்த்தையை நான் வாயிலிருந்து புறப்படும் போது அந்த வார்த்தை வளமான வாழ்வை நிறைவான வாழ்வுக்குள்ளார் என்ன பண்ண கொண்டு போய் அப்போ பிசாசிக்குமே பேசிகிட்டு தான் இருப்பான் பேசுகிறோம் பேசிகிட்டு தான் இருப்பான் ஆனால் நான் பேசுறது மாத்திரம் கத்தடி வார்த்தை தான் அப்போ அங்கே அழகாக எதை பேசணுமோ அதை பேசுகிறாரு குமாரன் இன்னைக்கு நாமளும் அவருடைய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன பேசணுமோ அதை பேசணும் அவனுக்கு நான் நிரபராதின்னு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை விளங்காதவனுக்கும் விளங்கிடும் விளங்காதவனுக்கு எப்படி விளங்க வைக்கிறதுனா என் வாழ்க்கையை பார்த்து தான் அவன் விளங்குவான் அலை இல்லுவன் அப்போ இன்றைக்கி நல்லா முடிவு பண்ணிக்கணும் ஆண்டவரை ஏசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு எப்பா மனுஷனாக பிறந்துட்டேன்னு நீ பயப்படாத ஆண்டவரை நம்பிட்டேன்னு பயப்படாத எப்படி பிள்ளையாக இருக்குன்னு பயப்படாத எதை பற்றியும் யோசிக்காத வார்த்தையை மாத்திரம் வாயில் வச்சிரு அதை மட்டும் பேசு அந்த வார்த்தை நீ போதெல்லாம் உனக்கு வாழ்வு உண்டாகும்பா எப்பேற்பட்ட வாழ்வு தெரியுமா பரிபூர்ணமான வாழ்வு நிறைவான வாழ்வு ஏராளமான வாழ்வு தாராளமான வாழ்வு நாம் வாழ்ந்திருக்கிறது அநேகர் பார்க்கறக்கூடிய வாழ்வு ஆமாம்